ஃபார்ம்லெஸ் இன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒருத்தர் பேச விரும்புறாங்க. அட்மிட் பண்றேன், உங்க பேர் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பேசும்போது. ஒரு பேரு ஐயா வெங்கடேசன் தான் ஐயா, நைஜீரியால இருந்து. ஆ சரி, நல்லா இருக்கீங்களா ஐயா? ஃபார்முக்கு வந்துட்டீங்களா? சரி, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. உணரும் போது அதை அந்த மாதிரி எழுதிடுறேன். ஐயா கேக்குதுங்களா? ஐயா நான் கேக்குது ஐயா, கேக்குது. ஐயா கிட்ட என்ன ஒரு கேள்வின்னா, இது எல்லாருக்குமே பொதுவான கேள்வி தான் ஐயா. என்னன்னா, நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்ல வாழ்றதுங்கிறது வேற, இன்னோசன்ட் ஸ்டேட்டை பத்தி பேசுறதுங்கிறது வேற. ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ இன்னோசன்ட் ஸ்டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், பட் இன்னோசன்ட் ஸ்டேட்ல வாழ்றதுங்கிறது அவங்களோட சொந்த அனுபவமா தானேயா இருக்கும். ஏன்னா பொதுவா வந்து நம்ம பத்தி பேசுறோம் ஃபார்ம்லெஸ், அதாவது சாரி, நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், பட் ஆனா அந்த உண்மையான அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்களுடைய சொந்த ஒரு உணர்வா தானேயா இருக்கும், சொந்த அவங்க கிட்ட நடக்கக்கூடிய சொந்த உணர்வா தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேங்க ஐயா. இது ஒரு அப்படிதானா அப்படின்னு கேக்குறேன். இன்னொரு கேள்விங்க ஐயா, இன்னோசன்ட் ஸ்டேட்னா எப்படி இருக்கும்? இன்னோசன்ட் ஸ்டேட் வேறங்க சொல்லுங்க. இன்னோசன்ட் ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னோசன்ட் ஸ்டேட் எப்படி இருக்கும்? இன்னோசன்ட் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு வார்த்தையால சொல்ல முடியலங்க ஐயா. அம்மா சொல்லுங்க. வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தையால, ஏன்னா அப்படி ஏதோ அப்படி ஏதாவது சொன்னாலும் கூட அது இன்டெலெக்சுவல் லெவலா தான் சார். கற்பனைக்கு எல்லாம் போகாதுங்க. ஒரு குழந்தைய பார்த்து குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிட முடியாதா? அதான் வேற ஒண்ணும் இல்ல. நீங்க குழந்தை வந்து எல்லா விதமான எமோஷன்ஸையும் காட்டும். எந்த எமோஷன்ஸுமே பிடிச்சு வைக்கணும், எந்த எமோஷன்ஸுமே அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு எந்த முயற்சியுமே இருக்காது. அதுதான் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு எந்த பிடிப்புமே இல்லாதபடி ஃப்ரீயா இயங்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நமக்கு 1000 எமோஷன்ஸ் வரலாம், எந்த எமோஷன்ஸுமே இன்னோசன்ஸுக்கு விரோதமானது இல்லை. எல்லா எமோஷன்ஸும் வரலாம், இங்கே மகிழ்ச்சி வரலாம், துக்கம் வரலாம், வருத்தம் வரலாம், கோபம் வரலாம், பயம் வரலாம். இதெல்லாம் இன்னோசன்ஸ் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே இன்னோசன்ஸுன்னு ஒரு பகுதி தான். அதனால நம்ம நம்முடைய இப்போ இந்த கணத்துல உங்களுக்கு என்ன உணர்வு வருதோ அதுதான் இன்னோசன்ஸ் ஸ்டேட். அது இதை நீங்க தக்க வைக்கணும்னு சொல்லி, இதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி தான் அதுக்கு இடைஞ்சல் பண்ணுது. அதனால நீங்க வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனநிலையை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு தான் இன்னோசன்ஸ். இன்னோசன்ஸ்ன்னு சொன்னா வேற எதையும், அதையும் ஒரு இன்னோசன்ஸ்னு ஒரு கற்பனையா வச்சுக்கிட்டு அதை அடையணும் இதை அடையணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதுவும் பிரச்சனை ஆயிடாது. நீங்க உங்களுக்கு இயற்கையா உங்களுக்கு ஒரு நிலை எப்பவும் ஒரு கடந்தோறும் ஏதோ ஒரு நிலை ஏற்படுது. அந்த நிலையை எதிர்த்து நீங்க போராடாம இருக்கணும், அவ்வளவுதான். அந்த நிலைதான் நீங்க வரக்கூடிய நிலை வந்து மோசமான நிலையா கூட இருக்கலாம், ஆனா அதுதான் அந்த நேரத்துல அந்த கணத்துல அதான் இன்னோசன்ட் ஸ்டேட். அது நீங்க வருத்தத்துல இருந்தீங்கன்னு சொன்னா அந்த வருத்தம் தான் இன்னோசன்ட் ஸ்டேட். நீங்க பயத்தோட இருந்தீங்கன்னா பயம் தான் இன்னோசன்ட் ஸ்டேட். ஒவ்வொரு கணந்தோறும் என்னென்ன உணர்வு நீங்க இருக்கிறீங்களோ அதான் இன்னோசன் ஸ்டேட். சரி, நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. இன்னொரு இதுனாக்க, இந்த நம்ம இன்னோசன்ஸ் இன்னோசன்ட்ல வந்து நம்ம இருக்கும் போது, ஓகே இன்னோசன்டா எல்லாத்தையுமே விட்டுருவாங்க போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நமக்குள்ளேயே போராடாம எனர்ஜி விரயமாக, நம்ம நம்மளோட அந்த எனர்ஜி வந்து வெளி உலகத்துக்கு வெளி இதுக்கு ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்துறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் அமைதுங்கய்யா. உடல் ஆரோக்கியமா இருக்கும், இல்ல வெளி ஆக்டிவிட்டியில கவனம் செலுத்துறதுக்கா இருக்கட்டும், அந்த விதத்துல வந்து நல்லா பயன்படுற விதமா இருக்குங்கய்யா, அதை உணர முடியுதுங்க. சரி, அது அது பயனுள்ளதா இருக்குங்கய்யா, அது அந்த அந்த பாயிண்ட வந்து சொல்றதுக்கா இது. ஓகே, நல்லதுங்கய்யா, நல்லதுங்க. சரி, நல்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ராஜ்குமார் அவங்க ஐயாட்ட பேச வரும்.